ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவி விருந்து. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதையும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து அது பொறிஞ்ச பின்னாடி சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு அதையும் சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, ஒரு ஃப்ளேவருக்காக தான். தக்காளி 2 தக்காளி நான் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வதங்கிடும். சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்காக இப்போ நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், அதே 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து 1/4 டீஸ்பூன் அளவு இருக்கும் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இதோட மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அப்போ தான் இந்த மல்லியோட வாசனையெல்லாம் பச்சை வாசனை இருக்காது. அதுக்காக இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் வந்து புளி எடுத்திருக்கேன். இதுக்கு பழைய புளியாக இருந்ததுன்னா குழம்பு பார்த்திங்க அப்படின்னா மைல்டாக டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை 10 நிமிஷம் வந்து சுடுதண்ணியில் ஊற போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு 1/2 கப் அளவு தண்ணி வைக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கூட கருவாடு சேர்த்துக்கலாம். நான் நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு 2-3 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இந்த கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ கூட குறைய கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம பலா விதை இருக்குல்ல, பலா பழத்தில் உள்ள விதை இருக்குல்ல, அதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 விசில் வந்து வேக வச்சு எடுத்து இதை இதில் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் கத்திரிக்காய் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி பலா கொட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன் 1 கப் அளவுக்கு தேங்காய். அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு கருவாட்டு பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. தேங்க்யூ.